வெல்கம் பேக் டு மிஸ்டர் இன்ஃபோயிட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, நாயை நாயகனாக வச்சு எடுத்த கார்ட்டூன் ஷோ ஒன் ஸ்கூபிடூ, அதோட ஹிஸ்டரி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். ஓகே வாங்க போகலாம். ஆக்சுவலாக ஸ்கூபிடூ வந்து ஒரு அமெரிக்கன் அனிமேட்டட் ஷோ. இதோட கிரியேட்டர் சேனல் பார்த்தீங்கன்னா ஜோ ரூபி அண்ட் கென் ஸ்பியர்ஸ். இது லான்ச் ஆன டேட் பார்த்தீங்கன்னா 1969 லான்ச் ஆயிருக்குது கைஸ். அப்புறம் என்ன ஆனது 1970 எண்ட் ஆயிடுச்சு. என்னது ஒரு வருஷமா? நாங்கள் பார்க்க வந்து நிறைய வருஷம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது வந்து ஃபஸ்ட்டு அது லான்ச் பண்ணாங்க, ஆனால் அது ரொம்ப ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஏன்னா கான்செப்ட் அவ்வளோ நல்லா இல்லை. அதுக்கப்புறம் அவங்க ஹோப்பை லூஸ் பண்ணாமல் 1981 புதுசாக ஒரு கான்செப்டோட, அந்த கான்செப்ட் இல்லாமல் அதை அப்படியே உல்ட்டாவாக மாற்றி அமைச்சு ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வராங்க. அந்த கான்செப்ட்டு படியே எபிசோடெலாம் எடுக்கிறாங்க, செம்ம ஹிட் ஆகுது. ஆனால் எடுத்தது என்னமோ 16 எபிசோட் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஷார்ட் ஃபிலிமில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஷார்ட் ஃபிலிமில் கான்சன்ட்ரேட் பண்ணனால தான் இதில் 16 எபிசோட் எடுத்தாங்கன்னா, அந்த 16 எபிசோட வேறு லெவல் ஹிட்டு. அந்த ஹிட்டை தொடர்ந்து தான் அவங்க ஷார்ட் ஃபிலிமுக்கு ஐடியாக்கே போனாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிமும் எடுத்தாங்க, அதுவும் சம ஹிட் ஆயிடுச்சு. 2002 2004 லைவ் ஆக்ஷன் மூவிஸ் எடுக்கிறாங்க, எடுத்தது வேறு லெவல் ஹிட் ஆகுது. அதே மாதிரி இதுலையும் கேம் விட்டுருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாது கேம் விட்டுருக்காங்கன்னா, சூப்பராக இருக்குது கைஸ் இந்த கேம். ஆன்லைனில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். என்ன மாதிரி கேம்ஸ்னு கேட்டிங்கன்னா, வந்து ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்கும். அதே சமயம் ஸ்டோரி மோட்லயும் நிறைய கேம்ஸ் அவைலபிளா இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. யார் யாரெல்லாம் இந்த கேம்ஸ் விளையாண்டுருக்கீங்களோ வந்து கமெண்ட் செக்ஷன்ல உங்க கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. இந்த கார்ட்டூன் ஷோல வந்து ஹைலைட்டான விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து கிளைமேக்ஸ்ல ஒன்னு வச்சுதான் முடிப்பாங்க ஒரு ட்விஸ்ட். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மான்சர் இருக்குள்ள, அது கடைசியாக பார்த்தா அது மான்சரே கிடையாது, அது ஒரு ஹியூமன். இது எதுக்காக அவங்க கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கருத்தை நிலைநாட்டுறதுக்கு தான். அது என்ன கருத்துன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக மான்சர் பேய் பிசாசு அது எதுவுமே இல்லை, அவங்கள எல்லாமே மனுஷங்க தான். அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்காக அந்த இடத்துல பேய் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை டைவெர்ட் பண்ணி விட்டு அவங்க அந்த இடத்த பிடிக்க தான் பார்க்குறாங்க. அதனால தான் நம்மளை பயமுறுத்துறாங்க. ஸோ இந்த கருத்தை நிலைநாட்ட தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பை.